பாண்டிச்சேரியில் வந்து நெல் திருவிழாவானது சீரும் சிறப்புமாக வேளாண் துறை அமைச்சர் அவங்க முன்னிலையில் வந்து நடைபெற்றது. அந்த நெல் திருவிழாவிற்கு ஆதிரங்கம் நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்திலிருந்து 174 வகையான நெல் கதிர்களை வந்து நாங்கள் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இப்போ நான் யார் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாருடைய மாணவன் முன்னேர் பிவி உதயகுமார். நான் இப்போ இந்த காணொலியில் பேசிகிட்டு இருக்கிறேன். நாங்கள் இந்த நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தினுடைய பணிகள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த காணொலியில் பார்க்குறோம். ஆதிரங்கம் நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா 174 ரகங்கள் வந்து நெல் ஜெயராமன் ஐயா அவங்களால் மீட்டெடுக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் இன்றைக்கி பரவலாக்கியிருக்கோம். அதில் ஒரு சில பல ரகங்கள் வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்கோம். அந்த காட்சிப்படுத்தப்பட்ட ரகங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ரகங்களை பற்றி கொஞ்சம் அந்த காணொலியில் பார்ப்போம். இப்போ சாதாரணமாக வந்து 60 நாளில் விளையக்கூடிய 60 குருவையிலிருந்து 170 நாளில் விளையக்கூடிய ஒட்டடையான் வரைக்கும் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறோம். நம்ம அந்த நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தில் வந்து விதைகள் மட்டும் பரவலாக்கம் இல்லாமல் மேலும் வந்து விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனைகளையும் இந்த பாதுகாப்பு மையத்தின் மூலமாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். விவசாயிகளுக்கான தொழில்நுட்பங்கள், விவசாயிகளுக்கான விற்பனை வாய்ப்புகள், விவசாயிகளுக்கான தரச்சான்று வழங்கக்கூடிய பிஜிஎஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு மூலமாக தரச்சான்று வழங்குதல், இது மாதிரியான பணிகளும் வந்து இந்த பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதற்கான தொடர்பு எண் வந்து உங்களுக்கு பின்னாடி டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். இப்போ அந்த பாரம்பரிய நெல் எப்படி விளைய வைக்கிறது அப்படிங்கிறதையும் அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பாரம்பரிய நெல்லோட மருத்துவ குணங்களையும் பற்றி ஒரு சிலதை இங்கே இந்த காணொலியில் பார்ப்போம். இப்போ 60 குருவை, இந்த 60 குருவைங்கிறது வந்து 60 நாளில் விளையக்கூடிய ஒரு பாரம்பரிய ரகம். இது கோடை காலத்தில் விளைய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரகம். கோடையில் நல்ல மகசூலும் தரவரக்கூடிய ரகம். இதனுடைய மருத்துவ குணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா மூட்டு வலியை வந்து மிக அருமையாக குணப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த 60 குருவைக்கு உண்டது. அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பூங்கார் அப்படிங்கிற ஒரு ரகம். இந்த பூங்காருங்கிற அந்த ரகம் வந்து பார்த்திங்கனாக்கா பெண்களுக்கு சுகப்பிரசவத்துக்கும் அவங்கள் மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் முதுகு தண்டுவடம் போன்ற வலி அவங்க உடல் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் வந்து இந்த பூங்காருங்கிற இந்த ரகம் வந்து தீர்வு கொடுக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற ரகம் வந்து பார்த்திங்கன்னா கருங்குருவை. இது வந்து 110 நாள்லேருந்து 120 நாள் வயசுடைய இந்த ரகம் வந்து பார்த்தாக்கா நம்ம உடம்புல இழந்த சக்தியை மீட்டு கொடுக்கக்கூடிய, நம்ம உடம்புல என்ன சக்தி நம்மளுக்கு உடம்பு பேலன்ஸ் தேவைப்படுதோ அந்த சக்தியை வந்து நம்மளுக்கு ஈடு செய்யக்கூடிய ரகம் வந்து இந்த கருங்குருவை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரகமானது வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா. இந்த மாப்பிள்ளை சம்பா ரகம் வந்து 160 நாள் வயசுடைய ரகம். இந்த ரகத்தினுடைய சிறப்பு அம்சம் அப்படி என்னன்னு பார்த்தாக்கா ஒரு ஆண்மகனுக்கு வந்து தேவையான அனைத்து சத்துக்களையும் கொடுக்கக்கூடியது. அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி உள்ள ஒரு அற்புதமான நெல் இந்த 60 குருவை, இது மாப்பிள்ளை சம்பா. இந்த மாப்பிள்ளை சம்பா வந்து நம்மளுக்கு ஆண்களுக்கு விசேஷமான நெல் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க பாப்புலராக பரவலாக விளையக்கூடிய ரகம் கூட, அதே போல் அதிக மகசூல் தரக்கூடிய ரகமாகவும் இந்த மாப்பிள்ளை சம்பா தமிழ்நாட்டில் இன்றைக்கி விவசாயிகள் மத்தியில் பரவலாக இருக்குது. இப்போ பார்க்கக்கூடிய ரகம் அப்படின்னு பார்த்தாக்கா ஜீரக சம்பா. இந்த ஜீரக சம்பாவினுடைய வயசு 135 நாள்கள். இது அதி சன்ன ரகம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சன்ன ரகங்களில் ரொம்ப முக்கியமான சன்ன ரகம் ஜீரக சம்பா. இந்த ஜீரக சம்பா நெல்லானது வந்து பார்த்தாக்கா நம்ம பெருஞ்சீரகம் பெருசுக்கு தான் இருக்கும், அரிசி வந்து அதை விட சிறிதாக இருக்கும். இந்த ஜீரக சம்பான்னு பேர சொன்னாலே பொதுவாக வந்து பிரியாணி தான் வந்து மக்களுக்கு வந்து மனசில் நிற்கும். ஆனால் இது பிரியாணிக்கு மட்டும் உகந்த நெல் அல்ல. இது மேலும் என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தாக்கா வயதானவர்களுக்கும் சின்ன குழந்தைங்களுக்கும் முக்கியமான உணவை கொடுக்கக்கூடியது இது. அதனால் சீரான உடல் இயக்கத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நெல் இந்த ஜீரக சம்பா. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரகம் வந்து பார்த்தாக்கா கருப்பு கவுனி. இந்த கருப்பு கவுனி அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப வந்து பார்த்தாக்கா நம்ம அரிசியை வந்து குறிப்பிட்டாகணும். உலகத்திலேயே வந்து பார்த்தாக்கா கருப்பு கலரில் கருப்பு வண்ணத்தில் இருக்கக்கூடிய அரிசி தான் வந்து அதிக சக்தி உள்ள அரிசி. இது அரசர்கள் மட்டுமே உணவாக உட்கொண்ட அரிசி ஆகும். இந்த அரிசியை நெல் ஜெயராமன் அவர்களால் மீட்டெடுக்கப்பட்டு இன்றைக்கி சாதாரண பாமரனும் உட்கொள்ளக்கூடிய அளவுக்கு எல்லார் கையிலும் இன்றைக்கி பரவலாக இருக்கக்கூடிய ரகம் இந்த கருப்பு கவுனி அரிசி. இன்றைய மார்க்கெட் நிலவரத்தில் அதிக சேல்ஸ் ஆகக்கூடியதும் அதிக விலைக்கு விற்பனை ஆகக்கூடியதும் இந்த கருப்பு கவுனி ஆகும். இந்த கருப்பு கவுனியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு வந்து புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய சக்தி, மேலும் வந்து பார்த்தாக்கா சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு வந்து இப்போ இன்சுலின் போடுற நிலமையில் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னாக்கா இதை தொடர்ந்து ஒரு 40 நாள் உணவாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த 40 நாள் உணவுக்கு பிறகு அந்த இன்சுலின் போட வேண்டாம் அப்படின்னு மருத்துவர்களே பரிந்துரை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த கருப்பு கவுனி அரிசி. குடவாளை அப்படிங்கிற ஒரு ரகமானது வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய ரகத்தில் ரொம்ப முக்கியமான ரகம். அதிக தூர் வடிக்கக்கூடிய ரகம், நடுத்தர வயதுடைய ஒரு அற்புதமான ரகம்.
இந்த ரகம் குடல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியாகும். பொதுவாகவே பார்த்தாக்கா பாரம்பரிய நெல் ரகங்களுடைய அந்த பெயரிலேயே அதனுடைய மருத்துவ குணம் அடங்கியிருக்கும். அதனால் இந்த இது வந்து பால்குடவாலை அப்படின்ட்டு இன்னொரு ரகம் இருக்குது. இந்த பால்குடவாலையோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம பாலூட்டும் தாய்மார்களுக்கு பால் சுரக்குவதற்கு அது அதிக சக்தியை கொடுப்பதற்கும், அதே போல் குழந்தைகளுக்கு வந்து இந்த பால்குடவாலை அரிசியை சாப்பிட்றப்ப அது வந்து தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு சக்தியை வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரகம் அப்படின்னு பார்த்தாக்கா கருடன் சம்பா. இந்த கருடன் சம்பா அப்படிங்கிற அந்த பேர்லேயே பார்த்தீங்கன்னாக்கா கருடன்கிற அந்த வார்த்தை வந்து வந்திருக்குது. இந்த நெல்லை பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த மூக்கு பகுதி கருடனோட கழுத்து மாதிரியே இருக்கும். கிட்டத்தட்ட கருடனோட கழுத்தோட அமைப்பு இந்த நெல்லிலேயே இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா இது கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தையும் தீர்க்க வல்லக்கூடிய அற்புதமான ஒரு அரிசியாகும். இது வந்து பார்த்தாக்கா 160 நாள்லேருந்து 170 நாளில் விளையக்கூடிய காட்டு யானம். இது இந்த பேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா காட்டு யானம் அப்படிங்கிற பேர் இருக்குது. காட்டு யானை அந்த நெல் பயிருக்குள்ளே போய் நின்றுச்சுனாக்கா அந்த காட்டு யானையை மறைக்கக்கூடிய அளவுக்கு 8 அடி உயரம் வரைக்கும் வளரக்கூடிய அற்புதமான சக்தி உடையது இந்த காட்டு யானம். அந்த வைக்கோலோட தண்டு பாகம் அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு கட்டை வர மொத்தத்துக்கு அது இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஒரு அருமையான ஒரு அற்புதமான ரகம். இது வந்து பார்த்திங்கனாக்கா புற்றுநோய்க்கு அருமருந்தாக பயன்படக்கூடிய ரகம். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய நீராகாரத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிட்றப்ப புற்றுநோய் வந்து விரைவில் குணமாகுது சொல்லி இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவமனைகளே வந்து அதுக்கு ஆதாரமாக பல ரெக்கார்டுகளை இன்றைக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரகம் வந்து பார்த்தா தங்கச்சம்பா. இந்த தங்கச்சம்பா வந்து பார்த்தாக்கா 135 நாள்லேருந்து 145 நாளில் விளையக்கூடிய ஒரு அற்புதமான ரகம். இதோட நெல் வந்து பார்த்தாக்கா தங்கம் மாறிய ஒரு பிரதிபலிப்பை தரக்கூடிய ஒரு அற்புதமான ரகம். இந்த ரகத்தை நம்ம உணவாக எடுத்துக்கிறப்ப நம்ம மேனி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் தீர்வு காணும். ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வு காணும். அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா மேனி பளபளப்பாக இருக்கிறதுக்கு இது பெரிதும் உதவியாக இருக்கும். அதனால தான் இந்த நெல்லுக்கு பேரே தங்கச்சம்பா என்று பெயர் வர காரணம். சரிங்களா, நம்ம இப்போ இறுதியாக பார்க்க போகிற ஒரு அற்புதமான ரகம் இழுப்பப்பூ சம்பா. இதை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், கருப்பு வண்ணத்தில் இருக்கக்கூடிய அரிசி தான் வந்து உலகத்திலே சக்தி மிகுந்த அரிசி அப்படின்னு சொன்னேன். அதுக்கடுத்தபடியாக சிவப்பு வண்ண அரிசி, அதுக்கடுத்தபடியாக வந்து பழுப்பு வண்ண அரிசியை தான் நம்ம இன்றைக்கி பட்டை தீட்டி ஒயிட்டாக நம்ம வெள்ளையாக சாப்பிட்டுட்ருக்கோம். அது இல்லாத இந்த மூணு கேட்டகரியிலையும் இல்லாத ஒரு தனித்தன்மை வாய்ந்த அரிசி அப்படின்னாக்கா இந்த இழுப்பப்பூ சம்பா. இதில் என்ன அப்படி ஒரு அற்புதம் இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா பச்சை கலரில் இந்த அரிசி இருக்கும், லைட் பச்சையாக இருக்கும். அந்த பச்சை கலரில் இந்த அரிசி இருக்கிறது ஒரு சிறப்பு அம்சம். அதே போல் இந்த அரிசி நம்ம சமைக்கிறப்ப வீடு முழுக்க அந்த இழுப்பப்பூ வாசமானது கமகமாக என்று வீசும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு வாசனை தரக்கூடிய அரிசி. மேலும் இது சம்பந்தமாக வந்து நம்ம நூல்களில் பழைய நூல்கள்லேருந்து ஆய்வு பண்ணி எடுக்கிறப்ப என்ன விஷயங்கள் இதில் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா இது வந்து ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை போக்கக்கூடியது. பக்கவாதத்துக்கு ஒரு அற்புதமான அரிசி. இப்போ தான் ஒருத்தவங்க பக்கவாதத்தில் படுத்து ஒரு 2 மாதம் ஆகுது அப்படின்னாக்கா அவங்களுக்கு இந்த அரிசியை வந்து ஒரு 2 மாதம் தொடர்ச்சியாக நம்ம கஞ்சி வச்சு கொடுத்தோம்னாக்கா அவங்க வந்து எழுந்திரிச்சு நடக்கக்கூடிய அளவுக்கு சக்தியும் ஆற்றலும் இதில் கிடைக்கக்கூடியது. இது வந்து இந்த காணொலிக்காக சொல்லவில்லை, நிறையா நண்பர்களுக்கு கொடுத்து இது வந்து நிரூபிச்சிருக்கோம். அப்படி ஒரு அற்புதமான அரிசி. மேலும் வந்து பார்த்தாக்கா இது தோல் சம்மந்தப்பட்ட வியாதியை போக்கக்கூடியது. அப்புறம் இன்றைக்கி இருக்கக்கூடிய கொரோனாவுக்கு அற்புதமான அரிசி. இப்போ கொரோனாவுக்கு வந்து எப்படி அற்புதமான அரிசி அப்படின்னு கேட்டாக்கா இது சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அரிசி. இப்போ கொரோனா வர்றவங்களே வந்து பார்த்தாக்கா சளி பிரச்சனையினால் வரக்கூடியது தான் இந்த கொரோனா இன்றைக்கி காலகட்டம். அந்த சளியை வந்து சுத்தமாக வேரோடு அறுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அரிசின்னு சொன்னால் அந்த எழுப்பூ சம்பவம் வந்து நம்ம வந்து சொல்லலாம்.